கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கல ஓகோனு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர் வேளச்சேரி க்ரோபேட் மற்றும் திருவள்ளூர். சென்னையின் பல பகுதிகளில் இரவு முதல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அண்ணாசாலை, டி நகர், கோடம்பாக்கம், விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிகார்த்திக், நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையுடைய நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். வடகிழக்கு பருவமழை பொதுவாக டிசம்பர் மாதத்தில் இறுதியில் முடிவடைகிற சூழலில் தற்போது வடகிழக்கு பருவமழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக ஜனவரி முதல் வாரம் தொடர்ச்சியாக தற்போது வரை இந்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில், கோடம்பாக்கம், டி நகர், அண்ணாசாலை, ஆலந்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக இரவு முதலே மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை கனமழையாக பெய்ய துவங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மழையானது பெய்திருக்கும் சூழலால் தற்போது வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறது. குறிப்பாக அன்றைய தினம் திங்கட்கிழமை வேலை நாள் என்பதால் பொதுமக்கள் அதிகமாக வெளியே வரும் சூழல் உருவாகி இருப்பதால் தொடர்ச்சியாக மழையானது பெய்ததால் பொதுமக்கள் சிரமம் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த மழையானது வடகிழக்கு பருவமழையானது டிசம்பர் இறுதி வாரத்திலே முடிவடையுள்ளது. தற்போது ஜனவரி முதல் வாரத்திலும் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. அதே போல நகரின் பல்வேறு இடங்கள் மட்டுமல்லாது நகரின் புறநகர பகுதி கூட தொடர்ச்சியாக மழையானது பெய்துகிறது. இரவு முழுக்க இந்த மழையானது பெய்து வருவதால் தற்போது பொதுமக்கள் அதிகமாக யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. சாலைகள் எல்லாம் தற்போது வெறிச்சோடிய நிலையில் போகின்ற வாகனங்கள் கூட ஒவ்வொரு வாகனங்களும் மிகுந்த நெருக்கமான ஒரு சூழலில் தற்போது கடந்து போகிற ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நகரின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக நகரின் மையமான பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழையானது பெய்வது. இந்த மழை இரவு முதலே தொடர்ச்சியாக தற்போது வரை பெய்து வருது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.